பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தை என்ற அந்த ப்ரோக்ராமில் ஆண்டவர் டெய்லி ப்ரேயர் நமக்கு சொல்லி கொடுத்தபடி இன்றைய அப்பத்தை நம்ம பெற வந்திருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம வேதம் வாசிக்கிறதுலேயும் இன்று நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பேசேஜை நம் உங்களோடு சேர்ந்து வாசிக்க போகிறேன். ஆண்டவர் காண்பிக்க இந்த வசனங்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். உணர்த்துறதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து இன்று எங்களுக்கும் இந்த வசனத்தின்படி நீ சொல்லி கொடுக்கறதின்படி எங்களுக்கு கிருபத்தாரோம், செய்ய கிருபத்தாரோம், பெற கிருபத்தாரோம், இந்த வாக்குத்தத்தின்படி பெற கிருபத்தாரோம் சுவாமின்னு நம்ம கேட்க போகிறோம். சரியா? இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக இருக்கிறபடி நம்ம பரிசுத்த ஆவியானவரை, ஆண்டவரின் ஆவியானவரை வரவேற்போம். இந்த ஸ்கிரிப்சர்ஸை, இந்த வேதத்தை நமக்கு சொல்லி கொடுக்கும்படி நம்ம கேட்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை இப்பொழுது நீர் பிடித்து கொள்ளும் சுவாமி. எங்கள் குறைவுகள், எங்கள் பாவங்களை எல்லாம் தயவாய் மன்னியும். அதை அறிக்கை செய்கிறோம் சுவாமி. எங்கள் மனுஷியத்தை எல்லாம் நாங்கள் விட்டுவிடும்படி, உங்களுடைய கரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விடும்படி, எங்கள் பாரங்களாக இருக்கட்டும், பயங்களாக இருக்கட்டும், வருத்தங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயோ, எங்களுக்கு எவ்வளோ வேதனை தான் மனதில் இருக்கிறதே. தூக்கம் இருக்கலாம், ஆண்டவரே பலவீனம் இருக்கலாம், இதெல்லாம் கொடுத்துடுறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த மனுஷீகத்திலிருந்து ஆண்டவரே உங்களுடைய ஆவியில் கலந்து நாங்கள் இருக்கும்படி எங்களை அபரிவிதமாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் அப்பா, நிரப்பும் சுவாமி. இந்த வேத பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தார். ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் நீர் பேசும். அப்படியே நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு அற்புதங்களையும் காண, இந்த வாக்குத்தத்தின் படியே நீர் செய்ய நாங்கள் காண கிருபை தாரும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பிரியமானவர்களே, மத்தேயு 22 நம்ம தொடர்ந்து இந்த நாளில் வாசிக்க போகிறோம். 15 வசனத்தை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, நீங்களும் பைபிள் எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு நாள்லேயும் இந்த பைபிளை ஒரு நான் வாசிக்கும் போதெல்லாம் ஒரு முத்தம் கொடுக்கறது போல் நான் ஒரு கிஸ் கொடுத்துருவேன். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் பேசுவது நமக்கு விலையுறப்பற்ற ஒரு ஆயுதமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ எடுத்துக்கோங்க, நம்ம அப்படியே வாசிப்போம். 15th verse. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். இங்கே ஒரு பேசேஜ் நம்ம பார்க்குறோம், ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாம் பரிசேயர் வந்து ஆண்டவரை, இயேசுவை ஏமாற்றணும், எப்படியாவது ட்ரிக் பண்ணணும், அவர்கிட்டருந்து ஏதாவது ஒரு தேவையில்லா வார்த்தை வந்து நம்ம ரோம அதிகாரிகளிடம் நம்ம போட்டு கொடுத்துடலாம், அவரை மாட்டி விட்டுடலான்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இயேசு சுவாமி அழகாக பேசுகிறார். அந்த பேசும் காரியம் நமக்கு இன்று ரொம்ப தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, அவங்க கேட்குறாங்க, ராயனுக்கு நம்ம வரி செலுத்தணுமான்ற ஒரு வரி பணம் செலுத்துகிற ஒரு ஆங்கிளிலிருந்து அவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க. இந்த பதிலையும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லும் காரியத்தை நம்ம இப்போ தியானிப்போம். ஸ்பெஷலாக 21 அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்கிறார். அது ரொம்ப நமக்கு வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதும் முக்கியம். பிரியமானவர்களே, ராயனுக்கு உரியது அவருக்கு செலுத்துங்கன்னு சொல்லும்போது நம்ம அதிகாரிகள், கவர்னன்ஸ், நம்ம மேலதிகாரிகள், வேலையில் கூட, வேலை ஸ்தலத்தில் கூட, யார் யாரெல்லாம் நமக்கு அதிகாரிகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறோம், சில நேரம் பெற்றோர், நம்ம ஃபேமிலியில் உள்ள பேரண்ட்ஸ், அவங்க கூட நமக்கு அதிகாரியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நமக்கு அதிகாரிகளாக வைத்திருக்கிறார். நமக்கு அவங்க ஒரு லா நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு கவர்னன்ஸ் அவங்க நம் மீது வைக்கிறாங்க, ஒரு சிஸ்டம் அவங்க நமக்கு வைக்கிறாங்க. இப்படி தான் நம்ம வேலை செய்யணும், இப்படி தான் நம்ம வரி பணம் செலுத்தணும், இப்படி தான் இவ்வளோ பணம் நம்ம செலுத்தணும், இவ்வளோ பர்சன்ட் நம்ம செலுத்தணும், இவ்வளோ நம்ம லேண்ட் வாங்குகிறோன்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, வீடு கட்டுறோன்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துலேயும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த உலகம் செயல்படும்படியாக, நம்ம தேசம் செயல்படும்படியாக, சிட்டி செயல்படும்படியாக நிறைய ரூல்ஸ் அவங்க வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அதுக்கு மேலானவன் தான், ஆண்டவருடைய பிள்ளை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, இது வந்து உலகத்துடையது, இது எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதுக்கு மேலானவன் என்று நம்ம திமிர் பிடிச்சிட்டு அலைய முடியாது. நம்ம அதுக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 13:1-2 வசனங்களில் நம்ம வாசிக்கலாம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்குள்ளே தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள் என்ற அந்த வசனம் சொல்லு. தேவன் நியமித்திருக்கிற அதிகாரிகள் இவர்கள், அவங்களுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அது ஒரு பெரிய டிசைன். ஆண்டவர் அவர்கள் மூலம் எவ்வளோ திட்டங்களை நிறைய நேரத்தில் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறார். ஸோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருந்துட்டோன்னா ஆண்டவருடைய மேஜர் அந்த அந்த லேண்டுக்கு வைத்திருக்கிற டிசைன், நம்ம நகரத்திற்கு வைத்திருக்கிற டிசைன் எல்லாம் நம்ம கீழ்ப்படியாமல் போயிடுறோம். அதுவும் ஆண்டவரால் செயல்படுற ஒரு விஷயந்தான். ஸோ அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி அதுக்கு கீழ்ப்படியாமல் கூட நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கலாம். ஒரு கேஸ் யாராவது போட்டு நீங்கள் எப்படி தப்பாக கட்டியிருக்கிறீங்க என்றெல்லாம் கேஸ் போட்டிருக்கலாம். இல்லை தப்பாக நீங்கள் வழிமுறை செய்கிறீங்க, நீங்கள் வரி பணம் செலுத்தலை அப்படின்லாம் சொல்லலாம். நம்ம இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு உணர்த்துற அதுலேருந்து ரிப்பெண்ட் பண்ணணும். நம்ம ஆண்டவரே அறிக்கை செய்து என்னை மன்னியும் சுவாமி, நான் எப்படி கீழ்ப்படியாமல் போயிட்டேன் சுவாமி, நான் அறியாமல் போயிட்டேன், இது சின்ன காரியம், இது எனக்கு சம்மந்தம் இல்லாத காரியம், இது இதுக்கு மேலானவன் என்றெல்லாம் நான் பெருமை கொண்டுட்டேன் சுவாமி, எனக்கு அறியாமலே இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும், நான் உங்களுடைய பெரிய டிசைனுக்கும் நான் கீழ்ப்படிந்து அதிகாரிகளுக்கு மதித்து அவர்களுக்கு பயந்து நான் கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய அதிகாரிகள் என்று அவர்களுக்கு ஜெபித்து அவர்கள் சொல்வதை கேட்டு நான் வாழ எனக்கு கிருபை தாரம் என்று நம்ம இந்த ப்ரோக்ராமில் கேட்க போகிறோம். சரியா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலையும் அதை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு கரெக்டான வழிமுறையில் நடக்கும்படி செய்வார், உங்களுக்கு கிருபை காண்பிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா. 23 வசனத்தில், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே, எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள், மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே 2-3 சகோதரன் முதல் 7 சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள், அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஜனங்கள் அதை கேட்டு அவருடைய வேத போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு லாங் இன்சிடெண்ட் நமக்கு இங்கே நடக்குது. அங்கே வந்து திருப்பி சதுசேயர் வந்து டெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க,
இப்படி ஒரு ஃபேமிலியில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது, அதுவும் லா மோசே சொன்ன லா படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரில் அவங்க அந்த குடும்ப சூழ்நிலையை கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்குறாங்க. இப்படி இவங்களுக்கு மனைவி, அவங்களுக்கு மனைவி, அவங்களுக்கு மனைவியாக இருக்கும்பொழுது யாருக்கு உயிர் தெழும் பொழுது மனைவியாக இருப்பா என்றெல்லாம் அவங்க கேட்குறாங்க. அவங்க யோசிக்கும் சிந்தனை வந்து ஆண்டவர் பார்த்துட்டு ஆண்டவர் உயிர் தெழுதலை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதாவது இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, மனுஷீகமாக நம்ம நிறைய நேரத்தில் இவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கை என்றெல்லாம் பார்த்து மனுஷியமாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் பார்த்து பேசிகிட்டு இருப்போம். அவங்க செய்கிற காரியத்தை பார்த்து பேசிகிட்டு இருப்போம். அவங்களுக்கு இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமா, அப்படி நடக்காதா என்றெல்லாம் நம்ம பேசுகிறோம். நிறைய பேர் காசிப் பண்ணுறோம், நிறைய பேர் மற்றவங்களுக்கு அதை உட்காந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரி அதிலே நம்ம மைண்ட் சுற்றி 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 நம்ம நேரம் நிறைய வேஸ்ட்டாக போகுது. நம்ம எண்ணங்கள் எல்லாம் அப்படியே மந்தி போகுது. நம்ம அதுக்கு இடம் கொடுக்காதீங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நீங்கள் எப்படி யோசிக்கணும், செத்து போனவங்களுடைய தேவன் அல்ல என்ற மாதிரி அவர் சொல்லுகிறார். அவர் உயிர்த்தெழுந்து வாழும், என்னோடு உயிரோடு எழுந்து வாழும் என் பிள்ளைகளுக்கு தேவன். செத்து போய் அவங்க உயிரில் அவங்க ஜீவனில் செத்து போய் இருக்கிறவங்க இந்த மாதிரி மனுஷீக காரியங்களை பற்றி பேசி பேசி உலக காரியங்களை பற்றி எப்பொழுதும் காசு பண்ணி இது நடக்குமா, அவங்களுக்கு அப்படி நடக்குமோ என்றெல்லாம் அவங்க பார்த்து அங்கே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு அந்த அவங்களுக்கு தேவன் டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. உயிரோடு அவரோடு எழுந்து இங்கே சொல்கிறார் பாருங்க ஒரு வார்த்தை, அவர் உயிர்த்தெழும்பொழுது அவர்கள் எல்லாம் தேவ தூதர்களைப் போல, இல்லை அவருடைய பிள்ளைகளைப் போல, தேவனுடைய குமார குமார்த்திகளைப் போல் அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாக நான் பார்க்கிறேன், கடவுள் பார்க்கிறார், அப்படிப்பட்டவர்களாக பார்க்கிறார். நம்மளும் அப்படி தான் பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நம்ம எப்படி அப்படி பார்க்கறது, நம்ம சுற்றிலும் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நெருங்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நெருங்கி இருக்கிறவர்கள், நம்ம கோஒர்க்கர்ஸ், இப்படியெல்லாம் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இன்வால்வ்டாக இருப்பாங்க. இல்லை உங்கள் கிளையண்ட்ஸாக இருக்கட்டும், எத்தனையோ விதவிதமான ஜனங்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஏதோ ஒரு கிளையண்ட்டாக பார்க்க போகிறீங்களா, ஏதோ ஒரு இந்த ஒரு ரிலேட்டிவாக பார்க்க போகிறீங்க, உறவினராக பார்க்க போகிறீங்களா, ஏதோ ஒரு ஃப்ரெண்டாக பார்க்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் அவங்க ஆத்மாவை குறித்து பாரமாக அவங்கள பார்க்க போகிறீங்களா? நம்ம ஆண்டவரோட ஒளியினால் நிரம்பி இருக்கும் பொழுது ஐயோ அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்கட்டுமே, அவங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணுமே, அவங்களும் ஆண்டவரோட வாழ்கிறாங்களா, இந்த நோக்கத்தோடையே நாம் பிறரை பார்த்தோன்னா அந்த ஒளி பிறருக்கும் நம் மூலமாக பரவி பரவி செல்லும். ஒரு சின்ன ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்பொழுதோ இல்லை ஒரு சந்தோஷ வார்த்தையை சொல்லும்பொழுதோ ஆண்டவருடைய சந்தோஷம் நம் மூலமாக பாய்ந்தவர்களுக்கு செல்லும். ஒரு உற்சாகப்படுத்தும் வார்த்தையை ஆண்டவர் உணர்த்து நம்ம சொல்லும்பொழுதோ நம்ம ஆண்டவருடைய உற்சாகம், ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ளேருந்து அவர்களுக்கு செல்லும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுக்கு ஒரு ஆன்டி லென்சியை பற்றி நான் மெசேஜில் சொல்லியிருக்கிறேன். அவங்க எப்போதும் எப்படி தான், யார் பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு வரவங்களாக இருக்கட்டும், கடைக்கு போகும்பொழுது கடைக்காரராக இருக்கட்டும், இல்லை சும்மா அவங்க ஃபங்க்ஷன் போகும்போது அவங்க ஜனங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் இருக்கட்டும், யாரையாவது பார்த்தா அவங்ககிட்ட விசாரித்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, ஏதாவது தேவை இருக்குதா, நான் உங்களோடு சேர்ந்து ஜோம் பண்ணுறேன், ஆண்டவர் உங்களுக்கு இதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், நீங்கள் கவலையப்படாதீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய மகிமையை பற்றி ஆண்டவருடைய சந்தோஷத்தை பற்றி எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படி தான் நான் பிறருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளானோ என்ற ஒரு காட்சியிலே அவளை நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம அந்த ஒளியை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் என்று ஆண்டவர் இப்படி நீங்கள் பாருங்கப்பா. நீங்கள் உட்காந்து மக்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க என்று நமக்கு இந்த பேசேஜில் இந்த நேரத்தில் நமக்கு உணர்த்தி சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஒரு கிருபையும் பெற்றுக்கொள்ளணும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். அந்த ஒரு பார்வையை நம்ம கண்களில் பார்க்கணும்னு கேட்டுக்கொள்ள போகிறோம். நம்ம சுற்றியுள்ளவங்களை பற்றி நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஆண்டவரோட பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க என்று இன்றைக்கி ஒரு முடிவு செய்யுங்க. அவங்களுக்கும் ஆண்டவரே உண்மை பற்றி நான் எடுத்து சொல்வேன் சுவாமி, அவங்க சந்தோஷமாக உண்மோடு வாழணும்னு நான் எடுத்து சொல்வேன்னு சொல்வீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சில வசனங்கள் நம்ம வாசித்து பார்ப்போமா. ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு
அவரிடத்தில் கூடி வந்தார்கள், திரும்பி வந்துட்டாங்க. அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இதில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணுறார். முதல் எந்த முக்கியமான கட்டளை சுவாமி என்று கேட்கும்பொழுது அவர் நல்ல உணர்த்தி சொல்கிறார், அன்பை சுற்றி இருக்கிற இந்த கட்டளைகள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட், செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பு தான் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. 1 Corinthians 13:13 நம்ம பார்த்தாலும், இப்போதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவ்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்றாண்டவர் சொல்கிறார். எல்லாவற்றிலும் அன்பு அவ்வளோ முக்கியமானது, அவ்வளோ பெரியது, அவ்வளோ வல்லமை உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இதை நம்ம கேட்க போகிறோம், இந்த அன்பு எனக்கு வேண்டும். இதில் ரொம்ப முக்கியமான அந்த ஃபஸ்ட்டு கட்டளை என்ன, தேவனாய கர்த்தரை முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு நீ நேசி நேசி அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை நீ ஃபஸ்ட்டு கற்றுக்கோ, தேவனை ஃபஸ்ட்டு முழுமையாக நேசிக்கிறியா என்று பார்த்துக்கும், இருதயமே ஆண்டவரை பற்றியிரு என்று நம்ம சொல்ல போகிறோம். முழுமையாக அவரை நேசி, அளவில்லாமல் எல்லாத்துக்கும் முன்னாடி ஆண்டவரை நேசி, எல்லா ஆசைகளுக்கும் மேலாக அவரை நேசி, எல்லா நபர்கள் நம்ம வாழ்க்கையில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களுக்கு மேலாகவும் ஆண்டவரை ஃபஸ்ட்டு நேசிக்கிறாயா, அவரை பற்றியிருக்கிறாயா என்று நம்ம சோதித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஆமாம், நம்ம இருதயத்திட்ட இன்றைக்கி அதை சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் கிளியர் ஆகிட்டோம்னா, அதை அந்த ஆண்டவரை நேசித்தோன்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன் மீது அன்பு கூறுவது போல பிறரிடமும் அன்பு கூறுவாயாக என்று. ஆமாம், அவரை நேசிக்கிறதன் மூலம் அவருடைய நேசம் நம் மீது எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ தான் நம்ம பார்க்க முடியும் ஆண்டவருடைய அன்பு நம் மீது எவ்வளோ இருக்குதுன்னு ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். அப்போது அந்த அன்பை வச்சு நம்மளை நாமே நேசிக்க முடியும். பாருங்களேன், எவ்வளோ புதிதான ஒரு காரியமாக இருக்குது ஆண்டவோட அன்பு நம் மீது எவ்வளோ இருக்குது. அதாவது நம்ம எவ்வளோ நம்மளை நேசிக்கலாம், நிறைய காரியங்கள் நமக்கே பிடிக்காது, நம்மளை பற்றி நிறைய காரியங்கள் நம்மளே குற்றம் சாட்டுவோம். ஆனால் அதுக்கு மேலாய், நமக்கு மேலாயே நம்மை ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறார், அவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார். அந்த அன்பை வச்சு உன்னை ஃபஸ்ட்டு நேசின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல் பிறரையும் நீ நேசி, உன் மனைவியை நேசி, உன் கணவனை நேசி, தகப்பனை நேசி, தாயை நேசி, உன் ஃப்ரெண்ட்ஸை நேசி. அந்த அன்பை வைத்து, ஆண்டோட அன்பு அவர் எப்படி நேசிக்கிறாரோ அதை வைத்து நீ பெற பிறரை நேசி என்ற ஆண்டவர் நமக்கு எப்படி நேசிக்கணும், எப்படி அன்பு கூறணும்னு சொல்லி கொடுக்குறார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம குற்றச்சாட்டும் ஒரு வாய்ஸோடு அல்ல, இல்லை பிற பிழை பார்ப்பதை வைத்து அல்ல, நம்ம ஆண்டவருடைய இரக்கமான கிருபையான நிலை நிற்கும் அன்பை வைத்து நேசிக்க போகிறோம். இதில் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் காரியம், இதை கேள்வி கேட்குறவரை பற்றி போட்டிருக்கார். அவர் ஒரு நியாய சாஸ்திரியாக இருந்தார், எக்ஸ்பர்ட், இந்த லாவில் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். ஆனால் அவர் கேட்குறாரு பாருங்களேன், எது முக்கியமான ஒரு கட்டளைன்னு. ஏன்னா அவர் உண்மையாக இன்னும் அனுபவிக்கவில்லை. என்ன தான் அவர் அறிந்திருந்தாலும், என்ன தான் படித்தாலும், அதை அனுபவிக்கலையே. இதை அனுபவித்தா நீ ஃபஸ்ட்டு சொல்லுவேன், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறது தான் ஃபஸ்ட்டு, உம்மை நேசிக்க. நம்ம என்ன தான் பைபிளில் படித்தாலும், என்ன தான் ஆண்டவரை பற்றி நம்ம மெசேஜில் கேட்டிருந்தாலும், அதை அனுபவிச்சியா என்று ஆண்டவர் நமக்கு கேட்குறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் அனுபவிக்க போகிறேன், இன்று முதல் இதை அனுபவிக்க போகிறேன் சுவாமி, உங்களை நேசித்து வாழ போகிறேன், உங்களுடைய நேசம் எனக்கு எப்படி இருக்குது, பிறருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நான் அதை வச்சு பிறரை நேசிக்க போகிறேன், அதை வச்சு என்னையே நேசிக்க போகிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் என்னை மன்னிப்பது போல் நானும் என்னை மன்னிக்க போகிறேன் சுவாமி என்றெல்லாம் நம்ம அந்த நேசத்தை வச்சு நம்ம வாழப்போகிறோம்.
தாத்தா வாழ்க்கையிலையும் இதை தான் பார்த்தோம். அவர் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இந்த உலகம் வந்து உண்மையான அன்பை பார்க்கவே இல்லைன்னு, அப்படிப்பட்ட அன்புள்ள இருதயத்தை உனக்கு தரேன் என்று ஆண்டவர் தந்து ஊழியத்துக்குள்ள அனுப்பினார். அது மூலமாக தான் எல்லாம் தாத்தாவிடம் வந்தது. அது மூலமாக தான் வல்லமை வந்துச்சு. அது மூலமாக தான் தீர்க்க தரிசனம் வந்துச்சு. அது மூலமாக தான் வார்த்தை அப்படியே பாய்ந்து வந்தது. அது மூலமாக தான் அற்புதங்கள் நடந்தது. அது மூலமாக தான் பிறருக்கு உதவி செஞ்சாங்க. அது மூலமாக தான் பிறரை விசாரித்தாங்க. அது மூலமாக தான் அவர்கள் நற்குணங்களோடு இருந்தாங்க. அன்பு தான் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு காரியம் பிரியமானவர்களே. இன்று அந்த அன்பை நம்ம சண்டை போட்டு ஆண்டவர் என்னையும் நிரப்போம் சுவாமி என்று கேட்க போகிறோம். அதை கேட்க சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துறார். கடைசியாக நம்ம பார்த்தோன்னா 41 வசனத்திலேருந்து பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, இப்போது இயேசு சுவாமி ஒரு கேள்வி கேட்குறாரு அவங்ககிட்ட, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்தாவினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுத்திரமாக, ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. பாருங்கள், இந்த கேள்வியை வச்சு அவங்கள வியப்படைய செய்தார். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய காரியம் பிரியமானவர்களே, அவர் யார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மனுஷனுடைய குமாரன்னு நம்ம சாதாரணமாக நிறைய நேரத்தில் எடுத்து அவரை அந்த பார்வையில் பார்த்து ஜெபம் பண்ணுவோம், பேசக்கூடும். அவரை ஒரு மனுஷனுடைய குமாரன் தானே என்று சாதாரணமாக அவரை எடுக்கக்கூடும். ஆனால் இல்லை பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2:10-11 நான் பார்த்தோன்னா, அவர் இயேசு கிறிஸ்து தேவன், தேவன் என்று நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு நாவும் அவரை அறிக்கை செய்கிறது. இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தை அறிக்கை செய்கிறது. ஒவ்வொரு முழங்காலும் அவருக்கு முன் முடங்குகிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், அவருக்கு நாம் பயந்து இருக்க வேண்டும், நடுங்கி வாழ வேண்டும். இந்த கண்கள் தான் இந்த ஹோல் பேசேஜ்லேயும் நமக்கு முக்கியமாக ஆண்டவர் உணர்த்துகிறார். நீ எப்படி பார்க்க வேண்டும் என்று, தேவனை எப்படி நீ பார்க்க வேண்டும் என்று, அவரை எப்படி நீ நேசிக்க வேண்டும், அது மூலமாக நீ பிறரை எப்படி பார்க்க முடியும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம இதே போல் 15 நம்ம தியானிக்கும் பொழுது எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு வாழணும்னு நம்ம கற்றுக்கொண்டோம். இது எப்படி நம்ம பார்த்து ஆண்டவரை தரிசித்து நாம் பிறரை பார்த்து வாழ்வது, எப்படி நம்ம அது மூலமாக நம்ம சுற்றி இருக்கும் கவர்னன்ஸ், சுற்றி இருக்கும் லா, சுற்றி இருக்கும் சிஸ்டம்க்கு கீழ்ப்படிந்து வாழ முடியும். ஆண்டவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறது மூலம் நாம் ஆண்டவர் வைத்திருக்கும் அதிகாரியும் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் என்றெல்லாம் நாம் பார்க்குறோம். இதெல்லாம் எப்போ வருது? ஃபஸ்ட், தேவனை வல்லமையுள்ள கடவுள், வல்லமையுள்ள தேவனாய் இயேசுவை நாம் தியானிக்க வேண்டும், இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வெறும் நான் தாவீதன் குமாரன் நினைக்கிறியா, வெறும் நான் யோசேப்பின் குமாரன், ஏதோ வெறும் நான் இந்த உலகத்தில் வந்த ஏதோ ஒரு மனுஷன் நினைக்கிறியா? இல்லை, நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள் தேவன், அவர் வலது பரிசத்தில் பிதா என்னை உயர்த்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். என் மூலம் மாத்திரம்தான் நீ பிதாவின் கிருபை அடைய முடியும், பரலோகத்தை, பரலோக இன்பத்தை அடைய முடியும். என்னிடம் வா என்று நம்மை அழைக்கிறார் அப்படிப்பட்ட தேவன். இன்று அவரிடம்தான் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம் பிரியமானவர்களே. அதை தான் அந்த பேசேஜில் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி கேட்க போகிறோம், ஆண்டவரே அப்படி உண்மை தரிசிக்க கிருபை தாரும், அதன் மூலம் அப்படி உண்மை நேசிக்க கிருபை தாரும் முழு மனதோடு, அதன் மூலம் என்னை நேசிக்க, பிறரை நேசிக்க, அவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்ய, ஆண்டவரே பிறரையும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் பார்க்க வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். கடைசியாய் ஆண்டவரே,
நீர் வைத்திருக்கிற அதிகாரிகளுக்கும் அதன் மூலம் நாங்கள் பயந்திருந்து உம்முடைய அதிகாரிகள் என்று ரெஸ்பெக்ட் பண்ணி அவர்களுக்கு ஜெபித்து நாங்கள் அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ கிருபை தாரும் என்றெல்லாம் நம்ம இந்த பாயிண்ட்ஸுக்கு ஜெபிப்போமா? இப்பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இதை நமக்கு தருவார் என்று விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தம், உங்களுக்கு வைத்திருக்கிற வழி நடத்துதல், இதை ஆண்டவர் பூர்த்தி செய்வார் உங்கள் வாழ்க்கையிலையும். விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் சந்தோஷமாக பேசினதற்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் சொன்னது போலவே எங்களுக்கு இந்த கிருபைகளை தாரும் அப்பா. இதை கிளைம் பண்ணுகிறோம் சுவாமி. இன்று முதல் உம்மை தேவாதி தேவனாய் தரிசிப்போம் சுவாமி. வல்லமை உள்ள தேவன் என்று நாங்கள் தரிசிப்போம் சுவாமி. எங்கள் பக்கத்தில் உள்ள எங்கள் தேவன் என்று நாங்கள் தரிசிப்போம் சுவாமி. உம்மை அளவில்லாமல் முழு இருதயத்தோடு ஆத்மாவோடும் முழு ஆவியோட நேசிப்போம் சுவாமி. அன்பு கூறுவோம் சுவாமி. நீ உமக்கு முதலிடம் நாங்கள் கொடுப்போம் சுவாமி. அதன் மூலம் எங்களையும் நேசிக்க, உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களை நேசிக்க நீர் கிருபை தருகிறீர் சுவாமி. நன்றியப்பா. அவர்களை மன்னித்து ஆண்டவரே, அவர்கள் வீக்னஸை பார்க்காம நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற பலன், நீர் அவர்கள் கொடுத்திருக்கிற தாளந்துகள், அதற்கெல்லாம் நன்றி செலுத்திய ஆண்டவரே, நீர் எப்படி அவர்களை நேசிக்கிறீரோ அப்படியே அவர்களை நேசிக்கும் இருதயத்தை கொடுக்கிறீர் சுவாமி. நன்றி. பிறரை நேசிக்கும் இருதயத்தை கொடுக்கிறீரப்பா. பிறரை குற்றம் சாட்டாமல், பிறரை ஆண்டவரே வாழ்க்கையை பற்றி காசு பண்ணாமல், பிறரை கீழ் தரமாக பேசாமல் ஆண்டவரே, அவர்களை இயேசு உங்களுக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், இயேசு உனக்கு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறார் என்று உற்சாகப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையும் கட்டும்படி பேச நீர் கிருபை தருவதற்கு நன்றியப்பா, நன்றியப்பா. இதெல்லாம் செய்கிறீர் சுவாமி. இந்த நாளில் இந்த கிருபை தருகிறீர் சுவாமி. அப்போ அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, ஆண்டவர் எங்கள் வரியெல்லாம் செலுத்த, எல்லா ரூல்ஸையும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, நேர்மையாய் நடந்து கொள்ள, இந்த தேசத்திலும் இந்த எங்கள் சொசைட்டியிலும் நல்ல பேர் வாங்க, உம்முடைய பிள்ளைகள் நல்லவர்கள் என்று பேர் வாங்க, உம்மை அதன் மூலம் மகிமை படுத்த எங்களுக்கு உதவி செய்வதற்கு நன்றியப்பா. ஆண்டவரே, அவர்கள் கேஸிலும் உதவி செய்யும் சுவாமி. ஒரு வழியை திறந்து தாரும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் மனமிறங்கி மன்னிப்பு கேட்கும் பொழுது, அந்த அதிகாரிகளிடமும் அவர்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது இரக்கம் காண்பியும் சுவாமி, கிருபை காண்பியும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வை தாரும் சுவாமி, வாழ்வை தாரும். இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிரியமானவர்களே, இதுவே இன்றைய இறைவார்த்தை. ஆண்டவர் இதை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.